வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி. இந்த கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி வந்து தமிழகத்தில் ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் நிற்கிறாரு. மிகவும் ஸ்டார் தொகுதினே சொல்லலாம் இந்த தொகுதியை. அவர் யார் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் தான் கமலஹாசன். கமலஹாசன் மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசன் வந்து கோவை தெற்கில் நிற்கிறார். முதல்ல இந்த தொகுதியை பற்றி சொல்லணும்னா, இந்த தொகுதி வந்து மையப்பகுதியில் இருக்குது. கோயம்புத்தூர் மையப்பகுதியில் காந்தி நகர் உள்ளிட்ட நிறையா இடங்களை சேர்த்து இந்த தொகுதி உருவாக்கப்பட்டது. இந்த தொகுதியில் வந்து படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. வட மாநில இளைஞர்கள் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் ஓட்டு ஒரு 20,000 ஓட்டு இருக்குது. கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. ஆனாலும் படித்தவர்கள் நிறைந்த தொகுதி இது. இன்னொன்று, கமலஹாசன் வந்து இந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முக்கிய காரணம், சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் பரவலாக அவர் ஓட்டு வாங்கியிருந்தாலும் இந்த தொகுதியில் நின்று அவருடைய கேண்டிடேட் ஆர் மகேந்திரன் அவர்கள் 146,000 ஓட்டுகள் வாங்கினார். அப்படிங்கும்போது வந்து ஒவ்வொரு தொகுதி வரியாக கணக்கெடுத்தோம்னா இந்த தொகுதியில் ஓரளவுக்கு அதிகமான ஓட்டர்கள் வாங்கியிருக்காங்க. ஏன்னா கமலஹாசனை பற்றி ஊடகவியலாளர்கள், நடுநிலையாளர்கள் இப்படிலாம் சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதாவது அவர்களுக்கு கிராமப்புறத்தை விட நகர்ப்புறத்தில் கமலஹாசனுக்கு ஆதரவு இருக்குது. அதுவும் படித்தவங்க மத்தியிலையும் புதுசாக ஓட்டு போடுறவங்க மத்தியிலையும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அவர் மேலே அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதற்கேற்றார் போல் தான் இங்கேயும் நடக்குது. ஏன்னா இங்கே வந்து கமலஹாசன் வந்து இவ்வளவு தமிழகத்தில் இத்தனை தொகுதி இருந்தாலும் மயிலாப்பூரில் நிற்பாருன்னு சொன்னாங்க, சென்னையிலேயே நிற்பாருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் தாண்டி அவர் கோயம்புத்தூர் தெற்குக்கு வராருன்னா ஒரு காரணம் இல்லாமல் வரமாட்டார். அவருக்கும் தெரியும் இது தனக்கு வலுவான தொகுதி அப்படின்ட்டு. இப்போ யார் யார் நிற்கிறாங்கன்னு முதல்ல பார்ப்போம். முக்கியமாக கமலஹாசனுக்கு வந்து இங்கே பெரிய ஆப்போனண்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுகவோ அதிமுகவோ நின்னால் அவர் கொஞ்சம் போட்டியை சமாளிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே நிற்கிறது பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியில் பாஜக, திமுக கூட்டணியில் காங்கிரஸ். அதனால் வந்து அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரூட் கிளியர் ஆகிடுச்சு. தேசிய கட்சிகள் மட்டும்தான் நிற்கிறாங்க ஒழிய திராவிட கட்சிகள் நிற்கலை. உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் அவர்களுக்கு அதிமுகவினர் ஒழுங்காக வேலை செய்வாங்களா, கூட்டணி கட்சிகள் ஒழுங்காக வேலை செய்வாங்களா, இல்லை அவங்களுக்கே பெருசாக கேடர் இருக்குதாங்கிறது கேள்விக்குறி. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து யார் யார் கேண்டிடேட்னு முதல்ல பார்த்துருவோம். அவங்களுக்கு மக்கள் நீதி மையம் சார்பாக கமலஹாசன் நிற்கிறார். உங்களுக்கு பாஜக சார்பாக வானதி சீனிவாசன் நிற்கிறார். காங்கிரஸ் சார்பாக மயூரா ஜெயக்குமார் நிற்கிறார். அப்புறம் அமமுக நாம் தமிழர்கள்லாம் நிற்கிறாங்க. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, இதில் போட்டிருக்க அமமுக வேட்பாளர் 2011லேயே, அவர் பேர் துரன் நினைக்கிறோம், 2011லேயே இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளரை ஜெயித்தவர், வேட்பாளர் எம்எல்ஏ அமமுக வேட்பாளர் அப்படிங்கிறத அவருக்கு தொகுதி முழுக்க நல்ல அறிமுகம் இருக்குது. கமலஹாசனுக்கு சொல்லவே வேண்டாம், பெரிய அறிமுகம். வானதி சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து நின்றுருக்காங்க இந்த தொகுதியில். அதனால் அவங்களுக்கு தொகுதி மக்கள் மத்தியில் அவங்களுக்கு தெரியுது. அப்புறம் மயூரா ஜெயக்குமார் தான் வந்து கோவை தெற்குலேயே இருக்கிறதா வந்து சொல்கிறதுனால மண்ணின் மைந்தன் அப்படிங்கிற கோஷத்தோடு அவர் இருக்கார். இப்போ அப்படி நான்கு முனை போட்டியில் ஜெயிக்கப்போவது யார் அப்படின்னு கள நிலவரம் என்ன சொல்லுதுன்னு நம்ம நிறையா பேர்கிட்ட பேசி பார்த்தோம். நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கூர்ந்து உள்ளே போய் நிறையா பேர்கிட்ட, ஏன்னா இதில் வந்து மேல்மட்டம் இல்லாமல் கீழ்மட்டம் வரைக்கும், அதாவது வந்து சாதாரண வேலை செய்கிறவங்களே அவங்களையும் கேட்டோம், படித்தவங்க இளைஞர்கள் இப்படி இவங்களையெல்லாம் நம்ம கேட்டோம். இதில் கேட்டதுக்கு நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, இப்போதைக்கு கமலஹாசனை வீழ்த்துவது அவ்வளோ சாமானியமானது இல்லை. ஏன்னா கமலஹாசனுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து எல்லாத்தாலும் அறிமுகமானவர். இன்னொன்று வந்து ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்குறவர். இவ்வளவு நாள் திராவிட கட்சிகள் இருந்து ஒன்றுமே பண்ணலை, இவர் புதுசாக வராரு, புதிய கொள்கையோடு வராரு, ஏதாவது நமக்கு நல்லது பண்ணுவார்னு இளைஞர்களும் அதாவது நடுநிலையாளர்களும் நினைக்கிறது கமலஹாசனுக்கு பெரிய பலம். பலவீனன் பார்த்தா பெருசாக வந்து செலவு பண்ணுறதுல பலவீனம். அப்புறம் வந்து என்னென்னா, எப்பயுமே வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு பழகின மக்களை வந்து அவ்வளோ எளிதில் மக்கள் நீதி மையம் டார்ச் லைட் சின்னம் கொடுத்து ஓட்டு போடுவாங்களாங்கிறது பெரிய மைனஸ் பாயிண்ட். ஆனாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய கட்சிகள் நிற்கிறதுனால கமலுக்கு ஒரு பெரிய பலம் தான். இப்போ புதுசாக வந்து வரக்கூடிய இளைஞர்களை பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து திமுக வேணாம், அதிமுக வேணாம், பாஜக வேணாம், காங்கிரஸ் வேணாம், புதுசாக ஒரு சக்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போடுவோம், கமலஹாசன் வந்தால் நல்லா பண்ணுவார், அவர் சட்டசபைக்கு போகணும்,
குறிப்பாக சொல்லணும்னா இந்த தொகுதி மக்கள்கிட்ட ஒரு எண்ணம் என்னென்னா, ஒரு கட்சியின் தலைவரே நிற்கிறாரு, அவர் சட்டசபைக்கு போகணும், போனால் இவர் நமக்கு நல்லது பண்ணுவார், தமிழகம் முழுவதும் உள்ள எல்லாத்துடைய பார்வையும் நம்மளுடைய தொகுதி மேலே படுங்கிறதுல இவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. நம்ம பேசும்போது அப்படி தான் தெரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அதிமுக தான் பா, திமுக தான் இருந்தாலும் கமலஹாசனுக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டு பார்ப்போமே, இவர் வந்து என்ன தான் பண்ண போகிறாரு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோனி இங்கே நிறையா தெரியுது. அதுவும் படித்தவங்க மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் கேட்கவே வேணாம், இது அதிகமாக தெரியுது. அதாவது முதல் தர ஓட்டு போடுற மக்களுடைய பெரும்பான்மையான ஓட்டுகள் கமலஹாசனுக்கு போகும். இதில் வந்து வானதி சீனிவாசன் வந்து ஏற்கனவே போன தடவை நின்று மூணாவது இடத்துல தான் வந்தாங்க. அதிமுக ஓட்டும் பிஜேபி வாங்கின ஓட்டும் ரெண்டும் சேர்த்தாங்கன்னா பெரிய சதவீதம் வரும், 2016 அவங்க வாங்கின ஓட்டு. ஆனாலும் இடையில் வந்து அமமுக வேட்பாளர் ஏற்கனவே தொகுதிக்கு நன்கு அறிமுகமானவர் ஒரு தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்கார், அவரை தினகரன் போட்டதுனால இங்கே கடும் போட்டி. அதிமுக ஓட்டை வந்து பெருமளவுக்கு அவர் பிரிக்கிறதுனால இதில் என்ன சிக்கல்னா, நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாரும் நினச்சோம் கவுண்டர் பெல்ட்டு அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அதுவே வந்து தப்பான இமேஜை உருவாகிடுச்சு. கவுண்டர் அல்லாத மற்ற மக்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்கிறத அவ்வளோ ரசிக்கலை, விரும்பலை. அவர்கள் வந்து ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் இந்த ஆட்சி இருக்கிறங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க, சரியோ தவறோ. அந்த பிம்பம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இங்கே சறுக்குது. அதாவது பாஜக வேட்பாளருக்கு வந்து அதிமுக ஆதரவு தரதனுடைய விளைவாக அதிமுக பேரில் வந்து ஏற்கனவே மற்ற சமூகத்தினர் வெறுப்பாக இருக்காங்க. இன்னொன்று வந்து பெட்ரோல் டீசல் விளைவுகளிலேருந்து, கேஸ் சிலிண்டர் விளைவுகளிலேருந்து, நீட் தேர்வுலேருந்து, மீத்தேன் திட்டத்திலேருந்து, தொழில்கள் நசிஞ்சு போனதுலேருந்து, இந்த கொரோனா காலத்தில் வந்து இந்த மத்திய அரசு கையாண்ட விதம், இப்படி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மேலே எப்பயுமே தமிழகத்தில் ஒரு எதிர்ப்பு இருக்கும். அது இந்த தொகுதியில் பலமாக எதிரொலிக்குது. ஏன்னா எல்லாம் படித்தவங்க, அன்னன்னைக்கு நடப்புகளை தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு வந்து திமுக அதிமுகன்னா ஒரு சாய்ஸ் இருக்குது, சரி வரட்டோன்னு. இப்போ பாஜகவும் காங்கிரஸ்னா ரெண்டு பேர் வேணாம், கமலுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனாலும் நம்ம வந்து க்ளோஸாக பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துக்கு வந்து காங்கிரஸ் மயூரா ஜெயிக்கும் மாதிரி தான் நிற்கிறார். ஏன்னா கூட்டணி பலம் திமுக இருக்குது, விசிகா இருக்குது, அந்த கூட்டணி பலம் வந்து அவருக்கு பெரிய லெவலில் கை கொடுக்குது, அதுதான் கை கொடுக்குது அவருக்கு. ஆனால் வானதி சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதிமுக தொண்டர்கள் வந்து சோர்வடைஞ்சிருக்காங்க இந்த அமமுக பிரிஞ்சு போனதுனால, ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பாஜகவுடைய தமிழ்நாட்டில் எதிர்ப்பு. இப்படி எல்லாத்தோட விஷயத்தினால வானதி சீனிவாசனை வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. நம்மை பொறுத்தவரையில் இப்போ கள நிலவரத்தெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா முஸ்லீம் ஓட்டு வாங்குறதுக்கு நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தருக்கார் முஸ்லீம் ஓட்டை வாங்கிடுவார். அதனால் மயூரா ஜெயக்குமாருக்கு அந்த முஸ்லீம் ஓட்டுகள் போவதும், இந்த நாம் தமிழர் நிற்கிற முஸ்லீம்னால அதில் கொஞ்சம் ஓட்டு போயிடுது. அதனால் மயூரா ஜெயக்குமாருக்கும் இப்போ கமலஹாசனுக்கும் தான் கடும் போட்டி நிற்கிறது. இந்த போட்டியில் வந்து போகிற இப்போ இருக்கிற நிலைமையில் கமலஹாசன் எளிதில் வெற்றி பெற்று விடுவார். இனிமே வந்து போகக்கூடிய விஷயங்கள் பிரச்சாரம் இருக்குது, இன்னொன்று 15 நாள் இருக்குது, இதில் என்ன வேணால் மாறலாம். ஆனாலும் கமலஹாசனை சாதாரணமாக இடப்பட முடியாது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். மற்ற தொகுதியில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பரவலாக பார்த்தது கமலஹாசனுக்கான ஒரு ஆதரவு இருக்கத்தான் செய்கிறது. அது தேர்தலில் எதிரொலிக்குமா என்பது அப்போ தான் பார்க்கணும். ஆனாலும் இப்போது கமலஹாசன் முந்தி கொண்டிருக்கிறார். இரண்டாம் இடத்துல மயூரா ஜெயக்குமார், மூன்றாம் இடத்துல தான் வானதி சீனிவாசன் இருக்கிறார். இன்னும் வந்து தேர்தலுக்கு, இன்னும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தலுக்கு 15 இருக்கனால முடிவு எப்படி வேணால் வரலாம். தற்போதைய நிலவரப்படி கமலஹாசன் முந்தி கொண்டிருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.